வாழ்க வளமுடன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சளி வந்து யாரையுமே விட்டு வைக்காது. இனிமே மழை நேரம் தண்ணி நேரம். இந்த சளியை வந்து என்ன மாதிரி நம்ம வந்து இதை சரி செய்யணும்னா பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் இப்போ வந்து சளி பிடிச்சிச்சுன்னா ஒரு சில பேருக்கு உடனே சரியாகும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது நெஞ்சு சளியில் நெஞ்சில் வந்து அப்படியே உறைஞ்சி போயிடும். அந்த சளியை போக்குறதுக்கு என்ன மாதிரி மூலிகை நம்ம பயன்படுத்தினா அந்த சளி வெளியேறும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதாங்க அந்த செடி. இது இந்த செடியோட பேர் வந்து இன்புரா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்புரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சின்ன இலையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூவை பாருங்கள், வெள்ளை கலரில் புனல் மாதிரி இருக்குது. இது வந்து வயல் வரப்புகளில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளக்கரையிலையும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஆத்தங்கரையில் ஓரங்களில் அப்படியே அதிகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஜுரம் அடிக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ஜுரம் அடிச்சிச்சுன்னா அப்போ வந்து பாதை எரிச்சல், கைகால் எரிச்சல், இந்த பாதை எரிச்சல் கைகால் எரிச்சல்லாம் வரும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த இன்புரா செடியை எடுத்து நல்லா கசக்கி சார் புழிஞ்சி அந்த எரியிற இடத்துல தடவி வந்தோம்னா சன்னமாக குணமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சுக்குழியில் எரியுது பார்த்தீங்களா, நெஞ்சுக்குழி எரிச்சல், அதுக்கு வந்து இந்த இன்புரா செடியை எடுத்து நல்லா கசக்கி பால் புழிஞ்சி கொஞ்சமாக அந்த சாரை எடுத்து அது கூட பசும்பால் சேர்த்து காய்ச்சி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த நெஞ்சுக்குழி எரிச்சல் வந்து குணமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்புரா செடியை மொசுமஸ்கை செடி ரெண்டையும் ஒரு கஷாயமாக மண் சட்டியில் காய்ச்சி அதை வடிகட்டி மூணு வேளையும் குடிச்சு வந்தோம்னா அந்த நெஞ்சில் நாள்பட்ட சளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாள்பட்ட சளி, சுவாச பிரச்சனை, நெஞ்சு சளி, கபம் சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்புரா செடியோட வேறு அருகம்புல் அதோட ஒரு குடி சேர்த்து நல்லா பட்டு போல் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து மோரோட கலந்து சாப்பிட்டு வந்தோம்னாக்கா சிறுநீரகத்தில் வர்ற இரத்த கசிவு, மலத்தில் வர்ற இரத்த கசிவு சரியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.